தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் முக்கிய நிர்வாகிகள் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்தோம். நாடாளுமன்றத்தில் வக்போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக முதலில் நாங்கள் தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். வரக்கூடிய நாடாளுமன்ற உரையின் பொழுதும் இந்த வக்போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டோம். மேலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நீண்ட காலமாக இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வைத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பேரணியை நடத்தியிருக்கின்றோம். பூரண மதுவிலக்கை தமிழக அரசு மெல்ல மெல்ல தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். வக்போர்டு பிரச்சனை தொடர்பாகவும் இடஒதுக்கீடை அதிகரித்து தருவது தொடர்பாகவும் அதே போல பூரண மதுவிலக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கை கூர்ந்து கவனித்து அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியான சிறுபான்மையினருடைய நலன் காப்பதற்கும் தமிழக முதல்வரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மாற்று மத மக்கள் இஸ்லாத்திற்கு மாறினார்கள் என்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடில் வழங்க வேண்டிய அந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கை முன்வைத்திருந்தோம். அதை தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருந்தார். அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். கடந்த திமுக தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை வழங்கியிருந்தார். அதற்கு நன்றியை கூறியிருந்தோம். உங்களுடைய தந்தை போலவே நீங்களும் எங்களுடைய சிறுபான்மையினுடைய கோரிக்கையை மிகவும் பின்தங்கியிருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்த பொழுது அதை நாங்கள் விரைவில் பரிசீலிப்பதாக தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார். நாங்கள் 7% வரை இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்குமாறு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.